வெல்கம் டு என் அடுப்பாங்கரை. நான் உங்கள் ஜெயசுதா ராஜேஷ். இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம் பார்க்கலாமா? நாம சமைக்க போறது இந்த டேஸ்டியான புட்டிங். புட்டிங் தேவையான பொருள் 1/2 கப் சுகர், மில்க் 1/2 கப், வெண்ணிலா எசன்ஸ் 1 முட்டை. ஒரு பேன்ல 2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு தண்ணி விடாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வேறு பாத்திரத்தில் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1 முட்டை எடுத்துக்கோங்க. அது உடைச்சிட்டு பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய புட்டிங் சாஃப்டாக வரும். இது 1-2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. எக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சுகரையும் போட்டு நல்லா பீட் பண்ணுங்க. சுகர் நல்லா கரையணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. சுகர் கரைஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருந்த இந்த பாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டிராப் வெண்ணிலா எசன்ஸ் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்ச சுகர் சிரப்பில் இதை ஊற்றிடுங்க, வேகட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டிங் வெந்திருக்கா பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வெந்திருக்கு, ஒட்டாமல் வந்திருக்கு. நான் கேரமெல் நெஸ்ட் பண்ணியிருந்தேன், இது மேலே வச்சுக்கிறேன் டெக்கரேஷனுக்கு. கலர்ஃபுல் புட்டிங் ரெடி. பார்த்தீங்களா நம்மளோட டேஸ்டியான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.